இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் பிளவவருடம் சித்திரை மாதம் 22 நாள், 5/5/2021, மே மாதம், புதன்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 5:55. லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி. மாலை 6:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். மதியம் 1:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30-10:30 வரையிலும், மாலை 4:30-5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:30-11:30 வரையிலும், மாலை 4:30-5:30 வரையிலும். ராகு காலம் 12:00-1:30 வரையிலும், இரவு 12:00-1:30 வரையிலும், குளிகை 10:30-12 வரையிலும், இரவு 3:00-4:30 வரையிலும். யமகண்டம் 7:30-9:00 வரையிலும், இரவு 12:00-1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம், புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு, இன்றைய தினம் நீ தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியும் பெறலாம். உங்களிடம் காணப்படும் உற்சாகமான போக்கின் காரணமாக நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் ஆற்றுவீர்கள். இன்று பணியில் உங்களுக்கு ஏற்படும் திருப்தியான உணர்வின் காரணமாக நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் அன்பையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களின் நேர்மறையான அணுகுமுறையின் காரணமாக இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் தேவைகளை அடைவதற்கு இன்று பணமும் உங்கள் கையில் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகளும் நடைபெறும். அதனால் உடல் அசதியுடனும் காணப்படுவீர்கள். உங்களின் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும். நண்பர்களால் இன்று உதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை இன்று எதிர்கொள்ளவும் நேரிடும். அதனால் கவனமாகவும் இருங்கள். இன்று பணவரவும் இருக்கும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலனும் இன்று கிடைக்கும். திடீர் மன வருத்தங்களும் ஏற்படலாம். எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் இன்று உண்டாகும். புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். நண்பர்களின் வருகையால் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான திட்டமிடுதலும் அது சம்பந்தமான சிந்தனைகளும் ஏற்படும். வெற்றிகரமாகவும் அமையும். உணவு தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். லேசான அளவில் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் திறமையாக எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். மூத்த உடன்பிறப்புகளிடம் நிதானமாகவும் இன்று நடந்து கொள்ளுங்கள். செய்யும் பணியில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாகவும் நேரிடலாம். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் இன்று உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். சுப செய்திகளின் மூலம் விரயங்களும் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக எடுத்த விவேகமான முடிவின் காரணமாக இன்று உங்களின் நாள் வெற்றிகரமாகவும் இருக்கும். உங்களிடம் இன்று உறுதியும் உற்சாகமும் காணப்படும். பணியிடத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையும் காணப்படும். சக பணியாளர்களுடன் இன்று நல்லுறவையும் பராமரிப்பில் உங்கள் செயல்திறனுக்கு பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையுடனும் நடந்து கொள்வீர்கள். இதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவையும் பராமரிப்பீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பணவரவும் இருக்கும். உங்களின் எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். உங்களின் நேர்மறையான கண்ணோட்டத்தின் காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று எதிர்கொள்ளும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீர்கள். மாலையில் உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவி கேட்டும் வருவார்கள். சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று அனாவசிய செலவுகளை நீக்கி அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே செய்வதும் நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்கும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கு உண்டான கூடுதல் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பயணத்தில் சில தடங்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களிடம் ஒற்றுமை இன்று நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள், புதிய உத்தியோக முயற்சிகள் பயன் கொடுப்பதற்கு சற்று காலதாமதமும் ஆகும். உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மாணவர்களின் கல்வி சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீர்கள். பிரயாணங்களை பற்றி திட்டமிடுதல் காரணமாக இன்றைய நாள் அமையவும் செய்யும். பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தொழில் தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகளில் வேகமும் அதிகரிக்கும். போட்டிகளை சமாளித்து லாபமும் அடைவீர்கள். தொழிலில் புதிய நபர்களை கூட்டாளியாகவும் சேர்ப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறும். என்றாலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நன்றாக யோசித்தும் செய்யுங்கள். வேலை செய்யும் இடத்தில் இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். உங்கள் பணிகளை கையாளும் பொழுது இன்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். உங்களின் குழப்பமான மனநிலையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவில் பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். கையிருப்பை கரைப்பதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் திடீர் செலவுகளும் ஏற்படும். போதுமான அளவு பணம் கையில் இருப்பதால் நீங்கள் சமாளித்தும் விடலாம். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் சுமாராகவும் இருக்கும். இன்று குடும்பத்தில் தனவரவும் இருக்கும். இதனால் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். புதிய நண்பர்களையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் எடுக்கும் நாளாகவும் இருக்கும். சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் மேன்மையடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான விஷயங்களில் நன்றாக யோசித்து செயல்படுவதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படவும் செய்யும்.
அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். உணவு தொழில், ஜவுளி தொழில் மற்றும் சேவை தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று சுமாரான நாளாகவும் இருக்கும். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மனதில் இருக்கும் பலதரப்பட்ட எண்ணங்களில் இருந்து விடுதலையும் அடைவீர்கள். வியாபாரம் தொடர்பாக பணிகளில் புதுவிதமான அனுபவமும் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் அளவாக பழகுவதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்டயன் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் நாளாகவும், உணர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் செய்யும் செயல்களில் கவனமாகவும் இருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். இத்தகைய கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள். ஆன்மீக செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் பணியில் இன்று திருப்தியின்மையும் காணப்படும். திட்டமிட்ட முயற்சியின் மூலம் உங்கள் வளர்ச்சியில் ஏற்பட்டு இருந்த தடைகளையும் நீங்கள் நீக்கியும் விடுவீர்கள். திருமண உறவில் உங்கள் துணையிடம் அகந்தை போக்கையும் காண்பிப்பீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை பிரித்து விடுவதும் நல்லது. உங்கள் துணையிடம் மனம் திறந்தும் பேசுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமலும் போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படும். வாழ்க்கை துணையால் செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். கடன் விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் இன்று கனிவான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டியதும் அவசியம். இன்று உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் ஏற்படும். சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் நீங்கள் ஆர்வமும் காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல நிலையையும் அடைவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை மேம்படவும் செய்யும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களின் கல்வி நிலை சிறப்பாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவார்கள். வெளிநாடுகளில் படிப்பு முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இது தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றமான சூழலும் ஏற்படும். கடன்களை அடைக்க முயற்சியும் செய்வீர்கள். நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு மறையும். வாரிசுகளின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வேண்டியதை வாங்கியும் தருவீர்கள். மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில விஷயங்களுக்கு தெளிவும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற திசை கிழக்கு. அதிர்ஷ்டயன் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நிறம் ஊதா நிறம். புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் செய்யும் செயல்களில் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். வேலைகள் இன்று அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் விடுவீர்கள். உங்கள் செயல்திறனில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பீர்கள். குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள்.
இன்று உங்களிடம் கணிசமான பணமும் காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையின் காரணமாக இன்று நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்கள் தாய்வழி உறவில் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் இருக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் இன்று வழக்கம் போலவே நடைபெறும். இன்று குடும்பத்தில் அவ்வப்பொழுது வீண் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி இன்று ஒரு சுமூகமான உறவும் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளில் இன்று தாமதமும் ஏற்படலாம். இன்று பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களின் கல்வி நிலையும் மேம்படும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறுவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் கிடைக்கப் பெறுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவார்கள். நிர்வாகத்தில் நல்ல பெயரையும் பெறுவார்கள். இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அலைச்சல்களும் செலவினங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் இருப்பவர்களுக்கு சற்று காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மற்றபடி பொருளாதாரம் நன்றாகவும் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டும் மறையும். குடும்பம் நிம்மதியாகவும் இருக்கும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். வியாபாரத்தில் உள்ள சில நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் தேவையற்ற கருத்துக்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். கூட்டாளிகளால் விரய செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகலாம். எதிர்காலம் தொடர்பான புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். தாய்வழி உறவுகளிடம் சற்று கவனமாகவும் இருங்கள். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகளையும் எடுப்பீர்கள். இன்று உங்களிடம் அவ்வப்பொழுது பதட்டமான சூழ்நிலையும் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவும் இருக்காது. நேர்மையாக பணியாற்றுவது இன்று உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கும். உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இல்லாவிடில் உறவில் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். உறவு பிணைப்பை வலுப்படுத்த அன்பாக இருப்பதும் அவசியம். அவர்களின் பேச்சுக்கு மரியாதையும் தாருங்கள். உங்களின் அஜாக்கிரதையின் காரணமாக இன்று பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை மற்றவர்களுக்கு எண்ணி தரும் பொழுது கவனமாகவும் தாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் தேவையற்ற கவலைகளும் ஏற்படும். இதனால் நீங்கள் அசௌகரியமாகவும் உணர்வீர்கள். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடனும் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதால் விவாதம் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் விற்பனை இன்று சுமாராகவும் இருக்கும். மற்றபடி ஓரளவு லாபம் தருவதாகவும் இருக்கும். இன்று கூடுதலாக செய்யும் முயற்சிகளின் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்தும் முடித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியதும் அவசியம். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தாய்மாமன் வழியில் ஒரு நல்ல செய்தியும் கிடைப்பதற்கான வாய்ப்பிருக்கின்றது. தூதங்களில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். பத்திரிகை துறை மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் பெறும். பற்றாக்குறை இருந்து வந்தாலும் வெற்றிகரமாக சமாளித்தும் விடுவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான காலமும் வரும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் நல்ல பெயரையும் நீங்கள் எடுத்தும் விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபமும் உண்டாகும். செய்யும் பணியில் கவனமாகவும் இருங்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும். பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். பயணங்களால் லாபமும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சிறிது மந்தமான நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு விழிப்புணர்வுடனும் இருங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாகவும் காணப்படும். பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் கவனக்குறைவும் ஏற்படலாம். திட்டமிட்டு கவனமுடன் பணியாற்ற வேண்டியதும் அவசியம். இன்று உங்கள் துணை உங்களிடம் வேறுபட்டு இருப்பதாகவும் உணர்வீர்கள். அவர்களுடைய கருத்துக்களும் வேறுபட்டு இருப்பதாக நீங்கள் கோபப்படவும் செய்வீர்கள். இருவரும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இந்த நிலையை நீங்கள் சமாளித்தும் விடலாம். நிதிநிலையை பொறுத்தளவில் பண இழப்பும் ஏற்படலாம். செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். பணத்தை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இன்று தண்ணீர் அதிகமாகவும் பருகுவதும் நல்லது. முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். காரியங்களில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்னர் முடிவடையவும் செய்யும். பிள்ளை அல்லது பெண்ணின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபம் இன்று சுமாராகவே இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவார்கள். இன்று உங்களுக்கு தொழிலில் இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். கஷ்டங்கள் ஓரளவிற்கு குறையவும் செய்யும். நேரத்திற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்து சென்று காரியங்களை சாதித்தும் விடுங்கள். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். பணவரவு சுமாராகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். சீராக இருந்து வந்த குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நிம்மதியில் எந்த குறைவும் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறிய அளவில் பற்றாவிட்டால் அதனை திறம்பட சமாளித்து வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் பண பற்றாக்குறைகளும் இருக்கலாம். இருப்பினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த தனவரவுகளும் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களின் கல்வி நிலையும் மேம்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சற்று காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகம் தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பது மற்றும் வேலையில் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் அது சம்பந்தமான தகவல்களும் வந்து சேரும். இளைய உடன்பிறப்புகளால் ஆதாயமும் ஏற்படும். பிள்ளைகளின் வழி பெருமையும் உண்டாகும். மன தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். புதிய தொழில் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளித்தும் விடுவீர்கள். எதிர்பாராத சில அலைச்சல்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களின் கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மற்றும் ஏழைகளுக்கு செய்யும் உதவியினால் நீங்கள் இன்று ஆறுதலும் அடைவீர்கள். பணிகள் அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும். வேலைகள் தொடர்பான பயணத்திற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடன் ஏற்படும் தவறான புரிந்துணர்வின் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கவும் படும்.
நீங்கள் சிறிது ஏமாற்றமாகவும் இன்று உணர்வீர்கள். இன்று செலவுகள் கூடுதலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பதட்டத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கவும் படும். ஆரோக்கியமாக இருக்க இன்று நீங்கள் அமைதியாக இருந்தும் கொள்ளுங்கள். உங்கள் மனதை ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆனாலும் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதும் வரும். இன்று வீண் செலவுகளும் இதனால் ஏற்படும். எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலமும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களின் மூலம் லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வசூலாகாமல் இருந்த பணமும் கைக்கு வந்தும் சேரும். கணவன் மனைவி உறவும் மேம்படவும் செய்யும். எதிர்ப்புகள் அகலும். வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். தனவரவு உண்டு. வாகன வகையில் லாபமும் உண்டு. சேவை தொழில், உணவு தொழில் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று சுமாரான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரயாணங்களை பற்றி திட்டமிடவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் நல்ல பெயரும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாகவும் இருக்கும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும். செயல்பட்டு எடுத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீர்கள். நண்பர்களின் வழியில் சுப செய்திகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளித்து லாபமும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். விரைவான செயல்களின் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். இன்று உங்களின் சிறந்த முயற்சியின் மூலம் உங்கள் செயல்திறனை மேம்படுத்தவும் முடியும். உங்களின் தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும். இருவரும் ஒருவரின் கருத்துக்கு மற்றொருவர் மதிப்பளிக்கவும் செய்வீர்கள். இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் நிலையும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்கள் மனதில் உற்சாகமும் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் இன்று உங்கள் கைக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் செலவுகள் அதிகமாகவும் காணப்படும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். நண்பர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவார்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். இன்று கடன் பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். தொழில் போட்டிகளும் விலகும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் விலகும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களும் நீங்கும். குதூகலமும் அதிகரிக்கும். இன்று பொருளாதார பற்றாக்குறை சரி செய்யவும் படும். குழந்தைகளின் கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உறவும் மேம்படும். எதிர்ப்புகளும் நீங்கும். வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன வகையில் லாபமும் உண்டாகும். சேவை தொழில், உணவு தொழில் விடுதிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்கள் கல்வி பயிலும் விதங்களில் மாற்றங்களும் ஏற்படும். புதியவற்றை கண்டறிந்து புகழவும் படுவீர்கள். கலைத்துறை கலைஞர்களுக்கு சாதகமான சூழலும் ஏற்படும். ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். சகோதரர்களால் சுப விரயங்களும் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய பலன்களும் கிடைக்கும்.
இன்றைய தினம் நீங்கள் அன்னை மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதையும் காண்பீர்கள். சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவுகளை எடுத்து வெற்றியும் பெறுவீர்கள். இன்று உங்களிடம் அமைதியும் திருப்தியும் காணப்படும். உங்களின் தனித்த திறமையின் மூலம் அனைவராலும் பாராட்டவும் படுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து நன்மதிப்பையும் பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். நண்பர்களின் இல்லத்திற்கு உங்கள் துணையை அழைத்து செல்லவும் செய்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களால் பணத்தை சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்கள் தேக ஆரோக்கியம் இன்று சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் இன்று வலிமையுடனும் உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதரர்களால் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பும் தருவார்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். தொல்லைகளும் நீங்கும். எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமையும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். செய்யும் தொழிலில் வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையில் எந்த பாதிப்பும் இருக்காது. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் வெற்றியும் பெறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியும் ஆதாயமும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய கடின முயற்சிகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். கல்வி நிலையும் சிறப்பாகவே இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அறிமுகமாகவும் செய்வார்கள். எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய நட்பும் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளை பற்றிய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழி சுப செய்திகளும் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பால் தொழிலில் அபிவிருத்தியும் ஏற்படும். வாதத்திறமையால் புகழும் உண்டாகும். இணையதள வேலை வாய்ப்புகளினால் மேன்மையும் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சில ஏமாற்றங்களும் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாகவும் கையாளுங்கள். சவாலான சூழ்நிலைகளை எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி தைரியமாகவும் கையாளுங்கள். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவும் இருக்காது. அதிகப்படியான பணிகள் இன்று உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று கூடுதல் செலவுகளும் காணப்படும். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக திட்டமிட வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் வயிற்று வலியினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. நண்பர்கள் கேட்கும் உதவியை மகொண்டு மகிழ்ச்சியான செய்திகளையும் பகிர்ந்து கொள்வார்கள். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகளும் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி எடுப்பதும் அவசியம். பகையை மனதில் வைத்து எதிரியை தகுந்த நேரம் பார்த்து வெற்றியும் பெறுவீர்கள்.
மனதில் புதிய உற்சாகமும் உண்டாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். நண்பர்களும் உறவினர்களும் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். பொருளாதாரத்தில் மேன்மையையும் அடைவீர்கள். கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலையும் உண்டாகும். இன்று மிக முக்கியமான நாளாகவும் இருக்கும். பல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நீங்கள் முயற்சியும் செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையும் காணப்படும். புதிய தொழில் முயற்சிகளும் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நாளாகவும் இருக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகமும் கிடைக்கும். எதிர்பார்த்த தன லாபமும் உண்டாகும். தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயற்சியும் செய்வீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். தன வரவுகளால் சேமிப்பும் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும், ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இன்று வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அமைதியாகவும் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியதும் அவசியம். திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணியில் தவறுகளையும் தவிர்த்து கொள்ளலாம். என்றாலும் உங்கள் மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பையும் இழப்பீர்கள். உங்கள் துணையிடம் கடுமையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருப்பதால் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் உறவு பிணைப்பும் வலுப்படும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு தோள்பட்டைகளில் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் இன்று பொறுமையாக இருப்பதும் அவசியம். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அலைச்சலும் உண்டாகும். சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் இருந்த போட்டிகளை சமாளிக்கவும் வேண்டும். இன்று முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். கெட்ட கனவுகளும் தோன்றி உங்களுக்கு தொந்தரவுகளும் தரலாம். நட்பாக இருந்தவர்கள் இன்று பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் சிறிய அளவில் பற்றாக்குறை இருந்தும் வரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை திறம்பட எதிர்கொண்டு சமாளித்தும் விடுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அலைச்சல்களும் பிரயாணங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்க வேண்டியதும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாடுகளில் வசித்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் பாராட்டுகளையும் பெறுவதற்கு இன்று உகந்த நாளாகவும் இல்லை. தொழிலில் புதுவிதமான திட்டங்களையும் தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மரியாதையும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் ஏற்படும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகளும் அதிகரிக்கும். தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதைகள் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா?
இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.